வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். கத்தாரில் 26 டிசம்பர் 2022 இருந்து 1 ஜனவரி 2023 வரைக்கும் இருக்கிற கொரோனா வைரஸ் நோய் தொற்றோட வாராந்திர அறிக்கையை பார்க்கலாம். கடந்த 7 நாட்களில் 186 COVID-19 கேசஸ் பதிவாயிருக்கு. கடந்த 7 நாட்களில் மட்டும் 5 COVID-19 நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கதாகவும், கடந்த 7 நாட்களில் 2 COVID-19 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. கத்தார் வானிலை ஆய்வுத்துறையோட சமீபத்திய முன்னறிவிப்புப்படி ஜனவரி 2 திங்கட்கிழமையில இருந்து வாரத்தோட இறுதி வரைக்கும் நாட்டில் மழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. மழையானது இடைப்பட்ட காலங்களில் தீவிரத்தில் மாறுபடும். இது சில நேரங்களில் இடியுடன் கூடிய மழையாக மாறும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலையாக 20-24 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கிறதாகவும், குறைந்தபட்சம் 14-17 டிகிரி செல்சியஸ் வரையிலும், தெற்கு மற்றும் வெளிப்பகுதிகளில் இன்னும் குறைவாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நைட்டு ஆண்டோட குளிரான நாள்னும் கத்தார் வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ ஆதாரங்களில் இருந்து எல்லா வானிலை தகவல்களையும் சரிபார்க்கணும். அண்ட் அதிகாரப்பூர்வமற்ற சமூக ஊடக கணக்குகளில் இருந்து வானிலை அறிவிப்புகள் பற்றின வதந்திகளை தவிர்க்கணும்னு அதோட வேண்டுகோளை கத்தார் வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களுக்கு நினைவூட்டியிருக்காங்க. ஜனவரி 3, 2023 செவ்வாய்க்கிழமை சாயந்தரத்தில் இருந்து சீனாவில் இருந்து கத்தாருக்கு வர எல்லா பயணிகளுக்கும், குடிமக்கள், குடியிருப்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு புதிய பயண தேவைகளை பொது சுகாதார அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. சீனாவில் இருந்து கத்தார் மாநிலத்துக்கு வர எல்லா பயணிகளும் தடுப்பூசி அல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை பொருட்படுத்தாமல் கத்தார் மாநிலத்துக்கு புறப்பட்ட 48 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட நெகட்டிவ் PCR முடிவை சமர்ப்பிக்கணும்னு பொது சுகாதார அமைச்சகம் சுட்டிக்காட்டியிருக்காங்க. புதுப்பிக்கப்பட்ட COVID-19 கொள்கையானது கத்தாருக்கு வர்ற பயணிகளையும் சமூகத்தையும் வைரஸில் இருந்து பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தற்காலிக நடவடிக்கையினும், சீனா தற்போது அதோட மக்கள் தொகைக்குள்ள COVID-19 பரவலான புழக்கத்தை அனுபவிச்சுட்டு வரதாகவும் அமைச்சகம் குறிப்பிட்டிருக்காங்க. இருந்து வர எல்லா பயணிகளுக்கும் இனி தனிமைப்படுத்தல் கட்டாயமில்லை. இருந்தாலும் கத்தாருக்கு வந்த பிறகு வைரஸால் பாதிக்கப்பட்ட பயணிகள் நாட்டோட நடைமுறைகளுக்கு ஏற்ப சுகாதார தனிமைப்படுத்தப்பட வேணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கத்தாரோட குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்கள் நாட்டுக்கு வந்ததும் ராபிட் ஆன்டிஜென் பரிசோதனையை மேற்கொள்றது இனி கட்டாயமில்லைன்னு அமைச்சகம் மேலும் தெரிவிச்சிருக்காங்க. கத்தார் துறைமுக மேலாண்மை நிறுவனம் மானி கத்தார் டிசம்பர் 2022 140,000 டன் சரக்குகளை கையாண்டதாக அறிவிச்சிருக்காங்க. இது டிசம்பர் 2021 ஒப்பிடும்போது 86% வளர்ச்சியை பதிவு செஞ்சுருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. மானி கத்தார் ஒரு ட்விட்டரில் கடந்த டிசம்பரில் 267 கப்பல்களை பெற்றுள்ளதாகவும், கடந்த வருஷம் இதே காலத்தோடு ஒப்பிடும்போது 5% அதிகரிச்சிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. 6,263 வாகனங்கள் மற்றும் உபகரணங்களும், 38,867 கால்நடை தலைகளும், 45,985 டன் கட்டிடங்கள் மற்றும் கட்டுமான பொருட்களும் கிடைச்சிருக்கிறதா சுட்டிக்காட்டியிருக்காங்க. கத்தார் நிதி மையத்தால் நிர்வகிக்கப்படுற சொத்துக்கள் 28.3 பில்லியன் டாலர்னும், அதோட தளத்தில் 1,500 உள்ளூர் மற்றும் உலகளாவிய நிறுவனங்கள் நிதி மற்றும் நிதி அல்லாத துறைகளில் செயல்படுதுன்னு கத்தார் நிதி மையத்தோட தலைமை நிர்வாக அதிகாரி யூசுப் முகமது அல் ஜைதா தெரிவிச்சிருக்காங்க. தோஹா நகராட்சி நிறுவப்பட்டு 60 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி தங்களோட ஆழ்ந்த பெருமிதத்தை முனிசிபாலிட்டி அமைச்சர் ஹெச்இ டாக்டர் அப்துல்லா பின் அப்துல்லாசிஸ் பின் துர்கி அல் சுபை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜனவரி 1, 1963 கத்தார் முனிசிபாலிட்டிங்கிற பெயரில் முனிசிபாலிட்டி நிறுவப்பட்டதில் இருந்து அதோட நீண்ட பயணத்தில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை செஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 வெற்றிகரமான அமைப்பு கத்தாரை உலக அரங்கில் நிலைநிறுத்தி இருக்கிறதாகவும், அதோட வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறதாகவும், திறந்த தன்மை அண்ட் சமூக மாற்றங்களோட சகாப்தத்தை வெளிப்படுத்தி இருக்குன்னு அதிகாரிகள் அறிவிச்சிருக்காங்க. இந்த உறுதியான மாற்றங்களை அற்புதமான கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மூலமாக காணலாம். அதில் பல கலாச்சாரம் மற்றும் சமூக இயல்புடையதுன்னு கத்தார் பல்கலைக்கழகத்தோட மனிதநேயம் மற்றும் சமூக அறிவியலுக்கான பின் கல்டன் மையத்தோட இயக்குனர் டாக்டர் நயீஃப் நஹர் அல்ஷமாரி தெரிவிச்சிருக்காங்க.
தோஹா ஃபிலிம் இன்ஸ்டியூட் பேராசிரியர் ரிச்சர்ட் பேனாவோட கிளாசிக்ஸை பார்க்கறதுங்கிற விரைவுரை தொடருக்கான பதிவை திறந்திருக்காங்க. இதோட 10வது அமர்வு ஜனவரி 17 அன்னைக்கு சாயந்தரம் 5:30 மணியில இருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் நடக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரால 19.9 டிகிரி செல்சியஸ், மெசேதில் 21.8 டிகிரி செல்சியஸ், அபுசம்ரால 18.4 டிகிரி செல்சியஸ், துக்கானில் 17.4 டிகிரி செல்சியஸ், தோஹாவில் 21 டிகிரி செல்சியஸ். இன்னைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.738, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 100.96, பாகிஸ்தானி ருபிக்கு 62.278, பங்களாதேஷி தக்காக்கு 29.215, ஃபிலிப்பைனி பிசோக்கு 15.334. இன்னைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் 1 கிராம் 209 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் 1 கிராம் 221 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது போல் டெய்லி இம்பார்ட்டன்ட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிற மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.